இன்னைக்கு ஊர்ல இருக்கிறது வந்து பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். போன வருஷம் இருக்க முடியல. ஐ சவுண்ட் லிட்டில் வீக் பிகாஸ் நான் ஒரு டூ அண்ட் ஹாஃப் வீக்ஸா ஒரு நேச்சுரோபதிக்கு போயிருந்தேன். சாப்பாடு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, வெறும் ஜூசஸ் தான். பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எந்த படம் முதல் பாலச்சந்திர சார் பாடினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எந்த பாட்டு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண் குரல் ஜாஸ்தியான பாட்டு அவர் படத்தில் பாடினது நான் தான் நினைக்கிறேன். சில சம்பவங்கள் சொல்லணும். சகோதரி தணிகாச்சலம் பேசும்போது டிவி ஷோஸ் என் ஷோஸ்க்கு தான் வந்திருந்தாருன்னு. நான் 20 வருஷமாக தெலுங்கில் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டுருக்கேன். சின்ஸ் 20 இயர்ஸ் இட்ஸ் கண்டினியூ. ராமோஜி ராவ் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு பாடுதா தீகான்னு சொல்லி. திருப்பதியில் ஃபைனல்ஸ் பண்ணும்போது ஹி ஹேஸ் கம். 3 hours ஹி சாட் அலாங் வித் மீ. அவர் ஒரு 3 இயர்ஸ் பேக் ராமோஜி ராவ் சார் வந்து 80th வருஷம் சினிமா, அந்த பயணத்தில் வந்து நிறைய பேருக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு நினைக்கும்போது ஐ வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் டேக்கிங் ஸ்ரீ பாலச்சந்திர சார். அன்றைக்கி அவர் பேசின பேச்சு நான் மறக்கவே மாட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, தமிழில் நான் பாப்புலர்னு தெரியண்டு, ஆனால் வந்து ஆந்திராவில் இவ்வளோ பாப்புலர்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுதுன்னு சொல்கிறார் அவர். Shall I say something? He is more popular in Andhra Pradesh. உண்மை அது. இன்னைக்கு கூட பாலச்சந்திர சார் பேர் சொன்னால் இருந்துச்சு நின்று வணக்கம் வைக்கிறாங்க. அங்கே விஸ்வநாத் சார் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் எடுத்த ஓ சீத கதை அப்படின்னு ஒரு படம், மூன்று முடிச்சு படமாக பாலச்சந்திர சார் எடுத்தார். என்கிட்ட சொன்ன, டே கொஞ்சம் ட்ராலி புஷ் பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு நாள் அவர் அவகாசம் கொடுத்தார். ஏதாவது பண்ணுவார்டா நீ. நான் எடுத்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டு அவார்ட்ஸ் வந்தது. பட் யூ சி வென் கேபி சார் மேக்ஸ் தட் ஃபில்ம் இன் தமிழ், இட் வில் பி என்டயர்லி டிஃப்ரெண்ட். கடைசி வரலும் அதே பாராட்டு விழாவில், ராமோஜி ராவ் சார் பண்ண விழாவில், சேம் அவர் ஏஜ் குரூப் தான். ஃபியூ மந்த்ஸ் மேபி ஹீ இஸ் எல்டர் டு ஹிம். விஸ்வநாதன் சார் வந்து பாலச்சந்திர சார் கால் தொட்டு கும்பிட்டு, கிளாப் எடுக்கிறதுக்கு இப்போது அவகாசம் தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கார். ஐ ஸ்டில் ரிமெம்பர். எனக்கு இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவர் படத்தில் பெரும்பாலாக ஹீரோஸ் பேர் பாலுன்னு தான் இருக்கும். முதல் அவர் பேர், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேர் கிடச்சிது. நிறைய முதல் விஷயங்கள் எனக்கு முதல்ல தமிழில் நடிக்க வச்சது அவர் தான். நான் ஓல்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கலாசாகர் அப்படின்ற ஒரு அசோசியேஷனில் ஒரு மைம் பண்ணோம், 15 minutes ஒரு மைம். அதில் நான் ப்ளேபேக் சிங்கராக வருவேன். ப்ளேபேக் சிங்கர் மைம் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வித்தியாசமான விஷயம். அது பார்த்துட்டு, ஏய் இன்னொரு தடவை இது எங்கேயாவது இருந்தால் சொல்லு, நான் வருவேன். அடுத்த நாள் வந்து சிவாஜி சார் பார்க்குறதுக்காக வந்து வாணி மஹாலில் போட்டோம், அதுக்கும் வந்தார். அதுக்கப்புறம் தான் மனதில் உறுதி வேண்டும்ல எனக்கு வந்த டாக்டர் பாத்திரம் கொடுத்தது. ஆனால் அதில் என்ன தகராறுன்னா, ஒன்லி 4 days, 4 நாள் கொடுத்தா போதும் அப்படின்னாரு. 4 நாள் காம்பினேஷன்லாம் பெரும்பாலாக சுஹாசினியோடு தான். ஒரு 2 days ஹாஸ்பிட்டல் சைட் சத்யா ஸ்டுடியோவில் போட்டிருந்தோம். ஒன்று மேரிஸ் மேலே இப்போ அந்த சீன் போட்டாங்களே, அது கரெக்டாக அந்த ஷூட்டிங்க்கு ஒரு 4 நாள் முன்னால் எங்கள் அப்பா தவறிட்டார். நான் வந்து அந்த சடங்குகளெல்லாம் பண்ணுறதுக்கு முட்டை அடித்து சாருக்கு தகவல் அனுப்பிச்சேன். நான் பண்ண முடியாது பிகாஸ் அதை எடுத்தால் படம் கம்ப்ளீட் ஆகும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் ஒன்றுமே தகவல் கொடுக்கல. பட் ஹி வெயிட்டட். ஒரு 3 weeks ஆனதுக்கப்புறம் தகவல் வருது, இப்போ பண்ணலாமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீ ரிக்வெஸ்டட் ஹாசினி. அந்த செட்டும் அப்படியே ஹாஸ்பிட்டல் செட் சத்யா ஸ்டுடியோவில் வச்சு 4 நாள் தான் ஷூட் பண்ணோம். மனதில் உறுதி வேண்டும் படம் அதில் பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் எனக்கு வேஷம் கொடுத்தார். இவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது, ஒரு நிமிஷம் இருக்கியா, முதல் படம் எடுக்க போகிற, உனக்கு வேறு யாருமே கிடைக்கலையா, நான் போட்டு அந்த படம் ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்க எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. இன்றைக்கி 4 பாட்டு பாடுன்னு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். பட் உன்னுடைய கெரியர் என்ன ஆகும், தயவு பண்ணி உன் ப்ரொடியூசரோடு பேசும். சரி சார்னார். பேசுகிற மாதிரி நடித்து அடுத்த நாள் வந்து, இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அப்படி ஒரு, அது மட்டுமே இல்லாமல் அவர் பேனரில் ப்ரொடியூஸ் பண்ண சிகரம் படம், அதில் எனக்கு மெயின் கேரக்டர் ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்ஷனும் கொடுத்துருக்கார். அந்த பாட்டுகளுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பாராட்டு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த படம்
இவர் இயக்கின படத்துக்காக நான் தான் மியூசிக் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக ஐ வாஸ் ஸோ பிஸி, அத்தனை நாள் என்னால் கொடுக்க முடியல, எனக்கு தெரியாது, நீ வேறு மியூசிக் டைரக்டர் சொல்லு அப்படின்னார். தென் ஐ சஜஸ்டட் மருகதமணி, அழகான மியூசிக் கொடுத்தார் அவர். ஐ டோன்ட் நோ, அது இது ஒரு ஒரு மியூச்சுவல் அட் அது என்னன்னு சொல்லணும்னு தெரியாது. நான் கடைசியாக அவர் பார்த்தது வந்து அவர் வீட்டில் நடந்த ஒரு சுப காரியத்தினால். உங்கள் வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருக்கும் போது அம்மாவும் அவர் உட்கார்ந்துருந்தார். வாடா இங்கே உட்கார் அப்படின்னாரு. நான் கீழே உட்கார்றேங்க, இல்லை பக்கத்தில் உட்கார், இங்கேயே உட்கார். மற்றவங்க யாராரோ வந்துட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துருக்கு, என்னோடையே பேசிட்டு இருந்தார் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியல, அவர் இறந்தது அன்னைக்கு கூட நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருந்தேன். பட் ஐ ஹாவ் எ வெரி ஸ்பெஷல் பாண்டேஜ் வித் ஹிம், ஹூ டசன்ட். எல்லாருமே பேசியிருக்காங்க, அவங்கவுங்க சொல்லுக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பெருமை ஃபீல் பண்ணுறாங்க. ஐ லவ்டு வாட் குஷ்பு செட், நீங்கள் போட்ட வீடியோவில், தெர் இஸ் நோ வாஸ் ஃபார் பாலச்சந்தர், ஈஸ் வில் பி, அவ்வளோதான், தெர் இஸ் நோ வாஸ். பாலச்சந்தர் இருந்தாருன்னு இல்லை, பாலச்சந்தர் இருக்கார், இருப்பார். அந்த எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினைக்கக்கூடிய சப்ஜெக்டோட படம் எடுக்கிறதுன்னு எல்லாருமே எடுக்கலாம், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல், பட் இவர் எடுத்து எல்லாரையும் he made them accept the films and made them successful. ek tujhe ke liye naam paadrathukku Lakshmikanth parallel virupam illa, they wanted somebody from Bombay to sing. ultimately he said em padathiliye character kadasiyila dhaan hindi kattittu pesuvaan, avanukku ivandhaan poruttham, adu mattume illa oru vela avan hindi character hindi pesakoodiya character irundha my choice is Balasubramanian. யார்கிட்ட சொல்கிறாரு, ப்ரொடியூசர் எல்வி பிரசாத் கிட்ட. அவர் வந்து அவங்க வேற ஏதோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, தென் சேஞ்ச் யுவர் டைரக்டர் ஆர் சேஞ்ச் யுவர் மியூசிக் டைரக்டர், சேஞ்ச் யுவர் டைரக்டர் ஆர் மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த படத்துக்கு இவர் ஹிந்தி படம் முதல் தடவை பாடுறேன், எனக்கு ஃபஸ்ட் ஹிந்தி ஃபஸ்ட்டு ஹிந்தி சாங் நேஷனல் அவார்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் கொடுத்துருக்கார். கிரேட் விஷனர், யாரை பற்றியும் ஒரு ஒரு கெட்ட வார்த்தை சொன்னதை நான் கேட்டதே கிடையாது. என்ன என்ன அந்த படம், யார் அது பாலு, அது தெலுங்கில் ஒன்று பார்த்தேனே, அது யார் அது, அட்ரஸு கேட்பார், நம்பரும் கேட்பார், பேசுவார், தேவையில்லை, அவர் இவர் யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கீழே விழுந்திருப்பார் மற்றவங்க எல்லாம் கூட. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசு, பெரிய சச் அ ஜீனியஸ், சச் அ ஜீனியஸ், ரியல் ஜீனியஸ், தி ரியல் ஒன்லி ஒன் டைரக்டர் ஐ கேன் சே. தேர் ஆர் ஃப்ளாஷஸ் ஆஃப் பேன்ஸ், நிறைய பேர் வந்து ஒரு படம் பிரில்லியண்டாக எடுப்பாங்க, அடுத்தது ரொம்ப செப்புன்னு இருக்கும், ஆனால் அவர் என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து காட்டுட்டார், சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னால் என்ன எடுக்க முடியாதோ அப்படின்ற படத்துக்கெல்லாம் வேறு டைரக்டர்ஸ் வச்சு அவர் சொந்த கம்பெனியில் படம் எடுக்க வச்சுருந்தார். அண்ட் ஹீஸ் மியூசிக்கல் சென்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. பட் செத்தாங்க எந்த மியூசிக் டைரக்டர் ஆனாலும் சார், ஹி வில் ஆல்வேஸ் த்ரோ எ கான்ட்லெட் அட் தெம். எப்படி சார் கம்போஸ் பண்ண முடியும், கேன் யூ இமேஜின், கடவுள் அமைத்து வைத்த மேடை, மிமிக்ரி பண்ணணும், அவனுக்கு மனசுக்குள்ள சோகம் இருக்குது, ஆனால் ஒரு கல்யாண ரிசெப்ஷனில் பாடணும், பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அவனுடைய சோக கதையை சொல்லணும், இது மியூசிக் டைரக்டர் எப்படி கம்போஸ் பண்ணுவார், என்னென்ன எஃபெக்ட்ஸ் வைக்கணும், என்ன டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு, இதுக்கு எக்ஸ்ட்ராடினரி. அது இருமணம் கொண்ட திருமண வாழ்வு எப்படி இமேஜின் பண்ண முடியும், இதுக்கு யார் அந்த ஃபிமேல் வாய்ஸ் யார் பாடணும், எஃபெக்ட் யார் கொடுக்கணும், ஆல்வேஸ் சேலஞ்சிங். சில மியூசிக் டைரக்டர்ஸ் நினைக்கும் போது அடுத்த நாள் ரெக்கார்டிங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஜுரம் வரும், அந்த மாதிரி பாலச்சந்தர் சார் பேர் சொன்னால் எனக்கு ஜுரம் வரும், சந்தோஷமும் இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும், கஷ்டப்படுறோம், ஆனால் அதுக்கு வர்ற புகழ், அதுக்கு வர்ற ஃபேம் வேறு எந்த நேஷனல் 10 நேஷனல் அவார்டு கொடுத்தாலும் வரவே வராது. எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸ், எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸ். ஒரு சாங் ரெக்கார்டிங் பிரேக்கில் வாகினியே விஸ்வநாதன் சார் தான் மியூசிக் டைரக்டர், கண்ணதாசன் சார் இருக்கார், பாலச்சந்தர் சார், நான் ஓரமாக உட்காந்துருந்தேன், அவர் இங்கே உட்கார்றா, நான் இங்கே உட்கார்றேன், பலு கொஞ்சம் பின்னால் திரும்பி பாரு அப்படின்னார். திரும்பி பார்த்தேன், யாரோ 2-3 பேர் இருக்காங்க, என்ன சார் ஒன்றுமே தெரியலையா, ஒரு 3 பசங்க நிற்கிறாங்க, அதில் கருப்பு ஷர்ட்டு கருப்பு பேண்ட்டு போட்டுவிட்டு கருப்பாக இருக்கான் பாரு ஒரு பையன், அவனை பாரு 1 தடவைன்னார். நான் பார்த்தேன், ரொம்ப சாதாரணமாக இருந்தார், ஒரு கம்பம் மாதிரி நின்று இருந்தார் அவர், என்ன சார் எல்லாம் ஒன்றுமே உனக்கு ஒரு உணர்ச்சி வரலையாங்க, ஒன்றுமே இல்லை சார், வாட்ச் மை
லிப்ஸ் டேக் மை வேர்ட்ஸ் பெரிய சூப்பர் ஸ்டாராக வர்றான் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் ரஜினிகாந்த். நான் திரும்ப அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தேன், ஏதோ அவர் மேலே அன்பு ஜாஸ்தி வச்சுருக்காரு அப்படின்னு. எவ்வளவு தீர்க்க திருஷ்டி இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு, என்ன இமேஜினேஷன். ஸோ மேன் ஹூ கேன் ட்ராவல் இன் டு டைம் அண்ட் கெட் இன் டு தி ஃபியூச்சர் ஆல்சோ. பாஸ்ட் போகிறது ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுருந்தா நமக்கு தேவைப்படுறதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னா மறந்துட்டோம்னு சொல்கிறோம். பட் ட்ராவலிங் இன் டு தி ஃபியூச்சர் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அப்படி நினச்சி எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமா. தமிழ் இருக்கிறவரெல்லாம் பாலச்சந்தர் வில் பி தேர், எழுத்து இருக்கிறவரெல்லாம் பாலச்சந்தர் வில் பி தேர், திருக்குறள் இருக்கிறவரெல்லாம் பாலச்சந்தர் வில் பி தேர், அண்ட் பாரதியார் இருக்கும் வரலும் தேங்க்ஸ் ஃபார் ப்ராம்ப்டிங் மீ ஹி வில் பி தேர். எனக்கு யாருக்குமே நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் ஐ ஆம் பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி. எனக்கு எதுக்கு நன்றி சொல்லணும், இவ்வளோ நேரம் உட்கார்ந்துங்களே. இது இதை விட ஏதாவது வேறு காரியக்கிரமத்தில் உட்கார்ந்து என்ஜாய் பண்ண முடியுமா? இது துக்கம் கொண்டாட வேண்டிய விஷயம் கிடையாது, ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு மேதை பற்றி அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகுது நம்ம பகிர்ந்துக்கலன்னா இந்த விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது. சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து பேசலாம், சம்படி வாஸ் சஜஸ்டிங் இட், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட், மேக் இட் எ ஃபேக்கல்ட்டி இன் தி கரிக்குலம். ஸ்கூல்ஸில் காலேஜில் வந்து ஃபில்ம் மேக்கிங் மட்டும் அந்த டெக்னாலஜி கற்றுக் கொடுக்குற காலேஜஸில் மட்டும் இல்லை, ஒரு படம் பார்த்து அப்ரிசியேஷன் என்ன, ஹவு அட்வான்ஸ்ட் அண்ட் ஹவு பியூட்டிஃபுல்லி ஒரு ஒரு கதாபாத்திரத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும், டைலாக்ஸ் எல்லாம் எப்படி சொல்ல முடியும், சுருக்கமாக எப்படி சொல்ல முடியும், எவ்வளோ ஆழமாக இருக்கும், வாட் சார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவர் காமிச்சிருக்கார். இப்போ ஜென்னல் கம்பி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதும் பின்னால் என்ன மூமெண்ட் ஆகணும், கை எப்படி அசையணும், அண்ட் இஃப் யூ ஹவ் சீன் தட் அபூர்வ ராகங்களில் கடைசியில் க்ளோஸ் ஷாட் ஆஃப் ஸ்ரீவித்யா, ஆல் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் பாலச்சந்தர்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஹி வில் ஆக்ட் அண்ட் ஷோ எவ்ரி திங். அவர் மேனரிசம்ஸ் எல்லாம் கூட நமக்கு தெரியும், எம்எஸ் விஸ்வநாதன் சார் பாட்டு மாதிரி. சுபஸ்ரீ நீங்கள் சொன்னீங்களே வாட் ஏ வெயிட்டிங், அது ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ண பாட்டு கிடையாது. சிங்கப்பூரில் மற்ற ரெக்கார்ட் பண்ணின பாட்டெல்லாம் ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரே ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அதை குவிச்சு எடிட் பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போட்டு விஸ்வநாதன், ஹி ஆஸ் விஸ்வநாதன் சார் ஒரு பாட்டு வேணும், ஹி கால் தி சிங்கர்ஸ், ஹி கால் தி மியூசிஷியன்ஸ், ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கம்போஸ் பண்ணி அந்த லெங்க்த்துக்கு கரெக்டாக ஷூட் பண்ணி. சொல்லத்தான் நினைக்கிறேன், உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொற்றது. எந்த ரெண்டு லைன் சொல்றீங்க, அவர் மாதிரி ஒரு வாக்கியம் பேசுறேன்னு சொன்னாங்க. பாடலேன்னு அர்த்தமே இல்லை, பட் ஐ ஆம் நாட் மச் இன் சிங்கிங் ஸ்ட்ரென்த் டுடே, பட் ஐ ஒரு ஒரு பொருத்தமான ரெண்டு லைன் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் கொடுத்த வசந்தத்துக்கு ரொம்ப நன்றி, குத்துட்டே இருப்பார் பின்னால. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து எனக்கு பாட்டே கிடையாது, சொல்லப்போனால் பாட்டே இல்லை. நாங்கள் கல்யாண மண்டபத்தில் ஷூட் பண்ணும்போது அப்போதுக்கு அப்போது திடீர்னு சொல்லி ஏதாவது ஒரு கதம்பமாக நீங்கள் பாடிடுறீங்களா அப்படின்னா நினச்சேன், அங்கேயே ஒரு கேசட் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு கூட பண்ணோம். ஆனால் ஐ திங்க் ராஜா செட்டி அவனை வச்சு தடியில் பாட்டு இல்லைனா இப்படி அப்படின்னு சொல்லி இந்த மூச்சு விடாமல் பண்ண பாட்டு, அதுக்கு அவர் காமெண்ட் கூட சொல்லியிருக்காரு தேவையாது பப்ளிக்கில் ரொம்ப பப்ளிக்கில் சொல்லணும். அது அப்போ அப்படி இருந்தேன், பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷையில்லை சுவாசிக்க ஆசையில்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷையில்லை சுவாசிக்க ஆசையில்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை நீலத்தை பிரித்து விட்டால் வனத்தில் ஏதுமில்லை கேபியை பிரித்து விட்டால் சினிமாவில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால்
சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணம் கொண்டு வெண்ணிலவே வானம் விட்டுவாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோழையே இல்லை. தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை தாலாட்டு பாடமில்லை சார். தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை தாலாட்டு பாட ஆதாரமில்லை. தெய்வங்கள் எல்லாம் உமக்காக பாடும் பாடாமல் போனால் எது தெய்வமாகும். இலக்கணம் மாறுதோ இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ. சார் இதுவிட என்ன சொல்ல முடியும்? நீந்து நாயே மூச்சே நீந்த முஜே சேனாய லாக் ஜத்தன கரும் ரோகான ஜாயே சப்னோ மே தேரா ஓ சப்னோ மே தேரா ஆனா ஜானா மன நஹீ ஜானா துனே நஹீ ஜானா தேரே மேரே பீச் மே தேரே மேரே பீச் மே கைசா ஹை யே பந்தன் அஞ்சானா அஞ்சானா யே பந்தன் அஞ்சானா. அதை பாராட்டி ஃபவுண்டேஷன் சார் பலகண்ட சார் எல்லோருக்கும் எனக்கு 50 இயர்ஸ் ஏஜ் இல்லை 50வது வருடம் பாடகராக இசையமைப்பாளராக நடிகராக நல்லவராக